Hi friends, welcome to Sulo's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம். மசாலா மக்கானா. இந்த ஸ்நாக்ஸை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரையில கெட்டு போகாம இருக்கும். குழந்தைங்க கேட்கும்போது டக்குன்னு நீங்க எடுத்து கொடுத்துடலாம். செய்யறது ரொம்ப ஈஸி. இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லா பொருட்களையும் கலக்கி விட்டுறலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் எடுத்து வச்சுருக்க மக்கானாவை சேர்த்திக்கலாம். இது வந்து தாமரை விதை தாங்க. உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் கிடைக்கும். 3 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் கலக்கி விட்டுறலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து மக்கானாவில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுக்கணும். இப்போ எல்லாமே நல்லா கலங்கிருச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தக்கூடாது, கடைசியாக தான் சேர்த்திக்கணும். திருப்பியும் கலக்கி விட்டுறலாம். உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மக்கானா எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்திக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக உடஞ்சி வரணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. மக்கானா சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு சப்போஸ் மொறுமொறுப்பாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரையில் கெட்டு போகாமல் இருக்கும். வாவ், சூப்பராக சிம்பிளாக மசாலா மக்கானா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.